நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீசல் இன்ஜின் மட்டும் மைலேஜ் அதிகம் கொடுக்குது பெட்ரோல் இன்ஜின் வந்து ஏன் கொடுக்க மாட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பஸ் எடுத்துக்குவோம் இல்லை ஒரு லாரி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து டீசல் தான் ஊற்றுறாங்க பெட்ரோல் இன்ஜின் வந்து வரதில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது காரு பஸ்ஸு லாரி இந்த மாதிரி வந்து பெரிய கனரக வாகனங்களில் டீசலை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நிறையா காரணம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மைலேஜ் கார் வாங்க போகிற எல்லாத்துக்குமே வந்து சந்தேகம் வரும் பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி கார் பயன்படுத்துகிறீங்க அதிக தூரம் போகிறீங்க அப்படின்னா டீசல் வாங்கிக்கோங்க இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லை ரெண்டு நாள் தான் காரில் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் இது ரெண்டுமே வந்து க்ரூட் ஆயில் தான் நமக்கு கிடைக்குது அதை ரீஃபைன் பண்ணி வெளியில் அவுட்புட்டாக வரும்பொழுது தான் டீசல் பெட்ரோல் அப்படின்னு வந்து ரெண்டு விதமாக வந்து வருது ரெண்டுமே வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு விதமாக வந்து ரீஃபைன் பண்ணி வெளியில் வந்து கொண்டு வராங்க டீசல் இன்ஜின் மட்டும் அதிகமாக மைலேஜ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி தான் ஒரு லிட்டர் பெட்ரோலையும் எடுத்துக்குவோம் ஒரு லிட்டர் டீசலையும் எடுத்துக்குவோம் ரெண்டையும் வந்து எரிச்சிங்க அப்படின்னா டீசல்லேருந்து நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு மெகாஜூல் அளவுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும் அதுவே பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி எட்டு மெகாஜூல் அளவு தான் வந்து எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் டீசலோட தன்மையை பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் இன்ஜினில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெஃப்ட் வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வெஃப்ட் வால்யூம் அப்படின்னா பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு பிஸ்டன் வந்து எவ்வளோ தூரம் நகருதோ அதை தான் வந்து ஸ்வெஃப்ட் வால்யூம் சொல்லுவாங்க இல்லைனா பா டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம்க்கு எவ்வளோ தூரம் நகருதோ அதை வந்து ஸ்வெஃப்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் பொழுது சிலிண்ட்ரு ஹெட்டுக்கும் பிஸ்டலுக்கும் நடுவில் சின்ன ஒரு கேப் இருக்கும் தான் வந்து கிளியரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து டோட்டல் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ கிடைச்சிரும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டோட்டல் வால்யூம் வந்து ஆயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க கிளியரன்ஸ் வால்யூம் நூறு வருதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் டிவைடட் பை நூறுன்னு போட்டிங்கன்னா பத்து ஈஸ்டு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ டீசல் இன்ஜினுக்கு இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும் கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் அப்போ பெட்ரோல் இன்ஜினோட கம்ப்ரெஷன் ரேஷியோவே அதிகப்படுத்தலாமா அப்படின்னு பெட்ரோல் இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருந்தாலுமே அது எரிஞ்சிடும் பிரச்சனை கிடையாது டீசலுக்கு அது அதிகமாக தேவைப்படும் கம்ப்ரஷன் ரேஷியோ அதனால் நமக்கு எனர்ஜியும் வந்து அதிகமாக கிடைக்கும் டீசல் வந்து பவர் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் எனர்ஜிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அது என்ன பவர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸில் போகிறோம் பைக்கில் போகிற மாதிரி எடுத்த உடனே பஸ்ஸில் வந்து டாப் கியரில் நம்மளால் போக முடியுமா டக்கு டக்குன்னு கியரை மாற்றி கண்டிப்பாக போக முடியாது டாப் கியர் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டாப் கியர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பஸ்ஸில் ஏறினாலும் சரி அது வந்து இழுக்கும் பவர் கம்மி ஆனால் எனர்ஜி அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் அதுவே பஸ்ஸில் வந்து பெட்ரோலை போட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தணரும் என்னென்னா வந்து ஒரு மேத்தில் ஏற்றுறீங்க ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னாவே பெட்ரோல் காரில் நீங்கள் போனாலுமே சரி பெட்ரோல் கார் வந்து சில நேரங்களில் அதிகமாக பேர் உட்காந்துருந்தீங்கன்னா திணரும் அதனால் எனர்ஜி வந்து அதிகம் டீசலில் அதே நேரம் பார்த்திங்கன்னா பவர் வந்து கம்மி அடுத்ததாக வந்து பெட்ரோல் அப்படின்னா ஆக்டைன் நம்பர்னு சொல்லுவாங்க பெட்ரோலோட ப்யூரிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு டீசலுக்கு வந்து சீட்யன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்குது பெட்ரோல் அப்படின்னு பொழுது ஆக்டைன் நம்பர் ஒன்று வரும்பொழுது எயிட் ரிங் ஹைட்ரோ கார்பன் இருக்கும் எட்டு ரிங் இருக்கும் அதில் அதுவே டீசல் அப்படின்னு வரும்போது அதோடய ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ஆறு ரிங் தான் இருக்கும் ஸோ ஆறு ரிங் இருக்கிறதுனால எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி பெட்ரோலுக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மி டீசலுக்கு வந்து டென்சிட்டி அதிகம் டென்சிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால எனர்ஜி வந்து அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சில காரணங்கள் வந்து இருக்கிறதுனால தான் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து நமக்கு வந்து கம்மியாக வருது அதே நேரம் எனர்ஜி அதிகமாக வருது மைலேஜும் அதிகமாக வருது இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி